بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، كلام الله جل شأنه وتعالى بيقوله இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்திலே நோன்பை நோச்சவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரமலான் மாதத்திற்கு பல சிறப்பு பெயர்கள் சொல்லுவார்கள். ஷஹருல் குர்ஆன், ஷஹருத் துஆ, அதேபோன்று ஷஹருத் தௌபா என்பதும் ரமலானுடைய ஒரு சிறப்பான பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. தௌபாவின் மாதம். இந்த தௌபாவினுடைய மாதத்திலே தௌபா என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில முக்கியமான செய்திகளை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல படைப்புகளை படைத்திருக்கிறார். அதிலே மனிதர்களும் ஒன்றாகும். இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது, வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நிச்சயமாக மனிதன் பலவீனமானவனாகவே இருக்கிறார். பூர்ணத்துவம் என்ற நிலையை அடைந்த எந்த மனிதர்களும் இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா முழுக்க முழுக்க அவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக மலக்குகளை படைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்களோ பலவீனமானவர்கள். இந்த பலவீனத்தின் வெளிப்பாட்டால் மனிதர்களிடத்திலே அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய நிலை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களை அழித்து விடுவான். நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களை அழித்து விட்டு பாவம் செய்து இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா படைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே மனிதனுடைய தன்மைகளிலே அவனுடைய பலவீனத்தின் வெளிப்பாடுகளிலே ஒன்றுதான் அல்லாஹுக்கு அவன் மாறு செய்வதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நிதர்சனமாக நமக்கு காண்பிப்பதற்காக வேண்டி நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா வகையான சிறப்புகளையும் பெறுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய கரங்களால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார்.
அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு மலக்குகளை பணிக்கிறார். அதே போன்று அவர்களை சுவர்க்கத்திலே இருப்பாட்டுகிறார். இவற்றையெல்லாம் செய்து அல்லாஹு தஆலா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரு மரத்தை காண்பித்து இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறார். இருந்தாலும் கூட ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு அவர்கள் அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி, இதுதான் உங்களுடைய தந்தையின் நிலை, எனவே தந்தையை போன்றுதான் பிள்ளைகளும் இருப்பார்கள், பிள்ளைகளிடத்தில் தவறு வரும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனிதர்களை தவறு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். அந்த தவறுகளுக்கு தௌபா செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கியிருக்கிறார். குறிப்பாக மூமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹு தஆலா காபிர்களை பார்த்து அழைக்கவில்லை, முனாஃபிக்குகளை பார்த்து அழைக்கவில்லை. அல்லாஹு தஆலா மூமின்களை அழைக்கிறான், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். எனவே மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நம்மிடத்திலே பாவங்களும் தவறுகளும் வரும். அந்த பாவங்களுக்கும் தவறுகளுக்குமாக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதை தூண்டக்கூடிய ஏராளமான குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹு தஆலா நாம் ஏற்கனவே சொன்ன வசனத்தில் கூறியது போன்று இன்னமொரு வசனத்திலே கூறுகிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அன்பில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், இன் அல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று இன்னமொரு இடத்திலே சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பாலும் வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின்பாலும் நீங்கள் போட்டி போட்டு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். இந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌபா செய்வதன் முக்கியத்துவத்தை நமக்கு பல்வேறு கோணங்களிலே உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யபஸுது யதஹு பில்லைல் லியதுப முஸீஉன் நஹார், அல்லாஹு தஆலா இரவிலே தன்னுடைய கைகளை விரித்துக் கொண்டிருக்கிறான், பகலிலே பாவம் செய்தவர்கள் தௌபா செய்தால் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி. அதே போன்று இரவிலே கைகளை விரித்துக் கொண்டிருக்கிறான், பகலில் பாவம் செய்தவர்கள் தௌபா செய்தால் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹா அல்லது லில்லாஹி அஷத்து ஃபரஹா, அல்லாஹுக்கு உச்சகட்ட மகிழ்ச்சி வருகிறது, மின் தௌபதி அப்திஹி, தன்னுடைய அடியான் தௌபா செய்யும் போது என்று சொல்கிறான். தன்னுடைய அடியான் தௌபா செய்யும் போது அல்லாஹ் உச்சகட்ட மகிழ்ச்சி அடைகிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், உதாரணம் ஒன்று சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அடியான் ஒரு பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறான், தன்னந்தனியே அவனுடைய ஒட்டகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய எல்லா பொருட்களும் ஒட்டகத்திலே தான் இருக்கிறது. இந்த மனிதன் நீண்ட பயணமாக செல்லக்கூடிய வழியிலே ஓரிடத்தில் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி இறங்குகிறான். இறங்கி ஓய்வெடுத்து கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. அந்த நேரத்தில் அவனுக்கு மௌத்தை தவிர வேறொன்றும் தெரியாது, ஏனென்றால் உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, பக்கத்திலே உணவு வழங்குவதற்கும் யாரும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. ஒட்டகம் போய்விட்டது என்றால் மௌத்தை தவிர வேறு வழியே அவனுக்கு கிடையாது. இப்படியான ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இவன் கவலைப்படுகிறான், கடுமையாக யோசிக்கிறான். அந்த கவலையினாலும் யோசனையினாலும் அசந்து மீண்டும் உறங்கி விடுகிறான். உறங்கி கண் விழித்து பார்க்கிறான், அவனுடைய காணாமல் போன ஒட்டகம் அவனுடைய கண் முன்னால் வந்து நிற்கிறது. அந்த நேரத்தில் உச்சகட்ட மகிழ்ச்சி அடைந்து அந்த மனிதன் தன்னுடைய இரண்டு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், அல்லாஹும்மா அன்த அபுதி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப் என்று சொல்கிறான்.
இதை விடவும் அதிகமாக அல்லாஹ் ஒரு அடியான் தௌபா செய்யும் போது மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தௌபா செய்வதை நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்கும் போது அல்லாஹுடைய நான்கு திருநாமங்கள் குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன. ஒன்று அல் அஃபு, இரண்டாவது அல் கஃபூர், மூன்றாவது அல் கஃபார், நாலாவது அத்தவாப். இந்த நான்கு பெயர்களும் அல்லாஹுடைய மிக முக்கியமான பெயர்களாகும். அல் அஃபு என்றால் மன்னிக்கக்கூடியவன், அல் கஃபூர் என்றாலும் மன்னிக்கக்கூடியவன், அல் கஃபார் என்று சொன்னால் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், அத்தவாப் என்றால் அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இந்த பெயர்களை அல்லாஹ் திரும்ப திரும்ப குர்ஆனில் சொல்கிறான். அஃபு என்ற பெயரை குர்ஆனில் ஐந்து இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அல் கஃபார், அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் என்ற பெயரையும் ஐந்து இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று தௌவாப், அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற பெயரை 11 இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். அதே போன்று அல் கஃபூர், மன்னிக்கக்கூடியவன் என்ற அல்லாஹுடைய பெயரை குர்ஆனில் 91 இடங்களிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். இப்படி அல்லாஹுவை அஃபுவாக, கஃபூராக, கஃபாராக, தௌவாபாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான் என்று சொன்னால் அடியார்கள் அவனிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்ற அழைப்பு தான் இது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பலவீனமான மனிதர்களாகிய நாம், ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகளாகிய நாம் தவறு செய்வோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரு மனிதன் நான் தவறு செய்வதில்லை என்று சொன்னால் அதுவும் பாவம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் பாவம் செய்வதில்லை, நான் தவறு செய்வதில்லை, நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமானவன் என்று ஒருவன் தன்னை அறிமுகப்படுத்துவானாக இருந்தால் அப்படி அறிமுகப்படுத்துவதும் பாவம்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தாதீர்கள், ஹுவ அலமு பிமனி தக்கா, உங்களில் யார் தக்குவா உள்ளவர்கள் என்பதை அவன் நன்கறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே தங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது அலம் தரா இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள் தான். எனவே நாம் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது, கூடாது, ஹராம் அது. சஹாபாக்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தவில்லை, சலஃபு சாலிஹீன்கள் யாரும் தங்களை பரிசுத்தப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய காலத்திலே நம்மிடத்திலே இருக்கிற பலவீனம் என்னவென்றால், நம்மில் நிறைய பேர் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்கிறவர்கள், தெளிவாக பாவம் செய்கிறவர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஓரளவு நன்மை செய்யக்கூடியவர்களும் முன்சஃபிலே தொழுதுவிட்டால், ஐங்கால தொழுகையை நிறைவேற்றிவிட்டால், ஒரு சில விஷயங்களிலே ஹலால் ஹராம் பேணிவிட்டால், ஒரு சில சுன்னத்துகளை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால், கொஞ்சம் தஅவாவிலே ஆர்வம் காட்ட ஆரம்பித்து விட்டால் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிலையை நிறைய பார்க்கிறோம். இது ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்துவதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவர்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ் அவர்களுடைய முன் செய்த பாவங்களையும் பின்னால் செய்ய போகிற பாவங்களையும் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். அப்படியான சிறப்பை பெற்றவர்கள், இறுதி தூதர், முதலாவது சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நபி. அதே நேரத்திலே இறுதி தூதராக வந்தவர்கள் உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களுக்கும் தலைவர் அவர்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, மனிதர்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், தௌபா செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்திருப்பார்கள், சஹாபாக்களோடு மஜ்லிஸிலே உட்கார்ந்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஜ்லிஸில் இருந்தால் அந்த மஜ்லிஸிலே ஹீரோ அவர்கள் தான். அப்படி இருந்த போதிலும் அந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஜ்லிஸிலே, அவர்கள் நீண்ட நேரம் இருந்து நேரம் வீணாக்குபவர்கள் அல்ல, கொஞ்ச நேரம் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்திருப்பார்கள். அந்த மஜ்லிஸிலே சுமார் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்து விடுவார்கள். ஒரு மஜ்லிஸிலே 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அதே போன்று அவர்களுடைய தொழுகையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டினால் முதலாவதாக அவர்கள் ஓதுவது, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்கிற துஆவை, அது இஸ்திக்ஃபார்.
அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கு இடையில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் தூரத்தை ஏற்படுத்தியது கொண்டு தூரத்தை ஏற்படுத்துவாயாக. வெள்ளை ஆடையில் அழுக்குப்பட்டால் அந்த அழுக்கு எப்படி பரிசுத்தப்படுத்தப்படுமோ அதே போன்று என்னுடைய பாவங்களில் இருந்து என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பார்கள். பிறகு அவர்கள் ஓதிவிட்டு ருக்குவுக்கு போவார்கள். ருக்குவிலே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அந்த சூரா இறங்கிய பிறகு ருக்குவிலே சுபஹான ரப்பியல் அஸீம் என்று கூறிவிட்டு சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்று கூறுவார்கள். சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று சொல்வார்கள். பிறகு அவர்கள் சுஜூதுக்கு போவார்கள். சுஜூதிலும் அவர்கள் ரப்பி அக்ஃபிர்லி ذنبي اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره என்றுதுவார்கள். اللهم اغفر لي ذنبي كله يا الله என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. دقه وجله என்னுடைய பாவங்களில் மிக நுணுக்கமாக நான் கண்ணுக்கு தெரியாமல் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. அவ்வளவு ஆகிறகு ஆரம்பத்தில் செய்தது இறுதியாக செய்தது, சிறகு அலானியத்தகு ரகசியமாக செய்தது பரகசியமாக செய்தது அனைத்தையும் மன்னிப்பாயாக என்று சுஜூதிலே சொல்வார்கள். அதே போன்று சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்று சுஜூதிலும் சொல்லுவார்கள். பிறகு நடுஇருப்புக்கு வந்து ரப்பி அக்ஃபிர்லி என்று சொல்லுவார்கள். பிறகு அவர்கள் அத்தஹியாத்திலே உட்காருவார்கள். அத்தஹியாத் ஓதி முடிந்த பிறகு சில விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். தேடிவிட்டு அல்லாஹும்ம அக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அஃர்த் வ மா அஸ்ரர்த்து வ மா அலந்த் வ மா அஸ்ரஃப்து வ மா அன்த அலமு பிஹி மின்னி வ அன்த அல் முக்கத்திமு வ அன்த அல் முஅஃர் லா இலாஹ இல்லா அன்த என்று அங்கும் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அதோடு சலாம் கொடுப்பார்கள். சலாம் கொடுத்து விட்டு அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று மூன்று தடவைகள் சொல்லுவார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்திக்ஃபார் செய்வதிலும் தௌபாவிலும் இவ்வளவு ஆர்வம் காட்டினார்களாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நம்மை போன்று விழித்திருக்கிற நேரம் எல்லாமே பாவம்தான். நம்முடைய நிலைமைகளை நாம் எடுத்து பார்த்தால், பார்த்தால் பாவம், கேட்டால் பாவம், வாயை திறந்தால் பாவம், சுற்றி வளைத்து பார்த்தால் பாவம், வீட்டில் பாவம், தெருவில் பாவம், அண்டை விட்டாரோடு பாவம் என்று பாவமே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு இஸ்திக்பார் செய்ய வேண்டும், எவ்வளவு தௌபா செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தௌபா இஸ்திக்பார் என்பதை ஒரு சின்ன விஷயமாக நாம் எடுக்கக்கூடாது. நிச்சயமாக நாம் தௌபா செய்வோமாக இருந்தால், இஸ்திக்பார் செய்வோமாக இருந்தால், நம்முடைய தௌபாவை இஸ்திக்பாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே முடியுமானவரை நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்திக்பாரையும் தௌபாவையும் நாம் அதிகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே இஸ்திக்பாரும் தௌபாவும் நாம் அதிகமாக செய்யும் போது ஒரு இபாதத்தை செய்கிறோம். அது ஒரு இபாதா. இஸ்திக்பார் செய்வதும் தௌபா செய்வதும் ஒரு இபாதா, அதை செய்கிறோம். இரண்டாவதாக குர்ஆனுக்கு கட்டுப்படுகிறோம். அதே நேரத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் பல நன்மைகள் அதனால் ஏற்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்திற்கு சொல்கிறார்கள், ஃபகுல் துஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. என்னுடைய சமுதாயத்தை பார்த்து நான் சொன்னேன், இஸ்தஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். மட்டுமல்ல, யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதராரா, நீங்கள் இஸ்திக்பாரை அதிகப்படுத்தினால் உங்களுக்கு வானத்திலிருந்து அதிகமாக மழையை இறக்குவான். அல்லாஹ் அக்பர். நீங்கள் இஸ்திக்பாரை அதிகப்படுத்தினால் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை அதிகமாக தருவான். வயும் திது கும்பி அம்பாலின் வ பனீன், உங்களுக்கு பிள்ளை குட்டிகளை கொண்டும் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டும் உதவி செய்வான். நீங்கள் இஸ்திக்பாரை அதிகப்படுத்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இஸ்திக்பாரை அதிகப்படுத்த வேண்டும். அதே போன்று பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டுமா, இஸ்திக்பாரை அதிகப்படுத்த வேண்டும். வயும் தித் கும்பி அம்பாலின் வ பனீன், வயும் தித் கும்பி ஜன்னாத்தின் வ அன்ஹாரா. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தோப்புகளையும் ஆறுகளையும் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இஸ்திக்பாரை அதிகப்படுத்தும் போது நமக்கு மறுமை பயன்கள் கிடைப்பது போன்று இம்மை பயன்களும் நிறைய கிடைக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இந்த உண்மைகளை புரிந்து கொண்ட மனிதர்கள் இஸ்திக்பார் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்திக்பார் செய்வதற்கென்று சில விசேடமான நேரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக
ரமலான் காலம் அதற்குரிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ஸில் ரப்புனா இலஸ் ஸமாஇத் துன்யா ஹீன யப்க ஸுலுஸுல் அகீர் மினல் லைல், இரவின் மூன்றாவது பகுதி இருக்கும்போது அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு வருகிறான். கீழ்வானத்திற்கு இறங்கி அவன் தன்னுடைய அடியார்களை பார்த்து சொல்கிறான், ஹல் மின் ஸாயிலின் ஃஅஉதீ, என்னிடம் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா, அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். வஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃஅஃஃபிரு லஹ், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இந்த நேரத்தில் யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க நான் வந்திருக்கிறேன். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய சஹருடைய வேளை இருக்கிறது. அந்த வேளை என்பது இஸ்திஃபாருக்குரிய ஒரு விசேடமான நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் இன்னமோ ஒரு இடத்திலே சொல்லும் போது, வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்திலே இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறான். எனவே சஹருடைய வேளையை இஸ்திஃபாருக்காக நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். சஹருடைய வேளையிலே நிறைய வீடுகளிலே ரேடியோவை போட்டுக்கொண்டு பயான்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பயான் கேட்பது சிறந்ததா இஸ்திஃபார் செய்வது சிறந்ததா என்றால், சஹருடைய நேரத்தில் இஸ்திஃபார் செய்வதுதான் சிறந்தது. சஹருடைய நேரத்தில் பயான் கேட்பதை விட துஆ கேட்பதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நேரத்தை பயான் கேட்பதிலே கழிப்பதை விட இஸ்திஃபாரிலும் தௌபாவிலும் துஆவிலும் நாம் கழிக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்மை போன்ற பாவிகள் அதிகமாக இஸ்திஃபார் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தௌபா இஸ்திஃபார் என்கிற தலைப்பிலே நாம் சில முக்கியமான இன்னும் சில குறிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம் இஸ்திஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். பொதுவாக தௌபா செய்வது இஸ்திஃபார் செய்வது ஒரு இபாதத் என்பதை பார்த்தோம். பாவம் செய்தால் மட்டும்தான் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திஃபார் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. பாவம் செய்யாமலும் தௌபா செய்யலாம், இஸ்திஃபார் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இஸ்திஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையிலே பல்வேறு விதமான பாவங்களை நாம் செய்கிறோம். அதிலே மிக மோசமான ஒரு பாவம் தான் ஷிர்க்காகும். நம்ம செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு பாவம் ஷிர்க்காகும். அல்லாஹ் குர்ஆனிலே லதுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மிக மகத்தான அநியாயமாகும் என்று சொல்கிறார். இந்த ஷிர்க் என்ற பாவத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன அல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி வயஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் ஷிர்க்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், நிச்சயமாக அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அவன் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறான். அல்லாஹுக்கு இணை வைப்பதை ஷிர்க் செய்வதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படி என்றால் சில சகோதர சகோதரிகள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஷிர்க் செய்துவிட்டால் தௌபா இல்லை, தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விட்டது என்று நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. ஷிர்க் செய்யக்கூடியவனோ குஃப்ரை செய்யக்கூடியவனோ இவ்வாறான பாவங்களை செய்யக்கூடியவன் மௌத்தாகுவதற்கு முன்னால் தௌபா செய்தால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். குஃப்ரில் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு காஃபிராக இருக்கிற ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அவனுக்கு தௌபாவாகும். காஃபிர் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அவனுக்கு தௌபா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாமு யஜுப்பு மா கான கப்லஹு, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் முன்னால் செய்த அத்தனையும் அழிக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அவருக்கு தௌபாவாகும். அதே நேரத்தில் ஷிர்க் செய்யக்கூடிய ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்கிறார், முஸ்லீமாக இருந்து கொண்டு ஷிர்க் செய்ய முடியுமா என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா யுஃமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் ஆனால் முஷ்ரிக்குகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எனவே மூமினாக இருந்து கொண்டு ஷிர்க் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நிறைய மக்கள் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழுவார்கள், நோன்பு நோட்பார்கள், ஹஜ்ஜுக்கு போவார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், திக்ரு செய்வார்கள். ஏன், தாவா செய்வதற்காக வேண்டியும் வெளிக்கிழமை செல்வார்கள். இப்படியெல்லாம் செய்கிறவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்வார்கள், அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குள் வைப்பார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை ஆபத்தின் போது அழைப்பார்கள், தாயத்து கட்டுவார்கள், குறி பார்ப்பார்கள், இப்படியான காரியங்களை செய்வார்கள், அவுலியாக்களின் மீது அபரிமிதமான நம்பிக்கை வைப்பார்கள், இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா?
என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எனவே ஷிர்கையும் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மௌத்தாகுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் ஷிர்கையும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியாக இருந்தால் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி என்ற குர்ஆன் வசனத்தின் அர்த்தம் என்ன? அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தின் அர்த்தம் என்ன என்று கேட்டால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்த நிலையில் தௌபா செய்யாமல் மௌத்தாகிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்த நிலையில் தௌபா செய்யாமல் மௌத்தாகிறான். அல்லாஹுக்கு மாறு செய்தல் என்பதிலே ஷிர்கு செய்யக்கூடியவன் அடங்குகிறான். இந்த ஷிர்கு செய்யக்கூடிய மனிதன் தௌபா செய்யாமல் மௌத்தானால் இவனுக்கு மறுமையிலே மன்னிப்பு கிடையாது. இவனுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும். இவன் ஒதுங்கும் தலம் நரகம்தான். இதிலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை பொறுத்தவரையில், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய கொள்கைவாதிகளை பொறுத்தவரையில் எந்த விதமான இரண்டாவது கருத்தும் கிடையாது. ஒருவன் ஷிர்கு செய்தவனாக அல்லாஹ்வை சந்திப்பானாக இருந்தால் அவனுக்கு சுவர்க்கம் ஹராம், அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. அதே நேரத்தில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் ஷிர்கில்லை, பெரும்பாவங்கள் செய்கிறான், ஆனால் தௌபா செய்யாமல் மௌத்தாகிவிட்டான். இந்த மனிதனுடைய நிலை என்ன என்று கேட்டால், இவனை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டித்து விட்டு சொர்க்கம் அனுப்புவான். இதுதான் அல்லாஹ் இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் என்பதன் அர்த்தமாகும். எனவே இதற்கு பிறகு யாரும் ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் இருக்கும் போது தௌபா செய்து விட்டால் ஷிர்கையும் அல்லாஹ் மன்னிப்பான். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரும்பாவம் செய்வது. பெரும்பாவங்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா நரகத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பாவங்களாக குர்ஆனில் அறிமுகப்படுத்தக்கூடிய, அல்லது அல்லாஹுடைய தூதர் அறிமுகப்படுத்தக்கூடிய பாவங்கள், அல்லது இந்த உலகத்தில் தண்டனை பெற வேண்டும் என்று அறிமுகப்படுத்திய பாவங்கள், அல்லது அல்லாஹுடைய லானத்திற்குரிய பாவங்கள், அல்லாஹுடைய கோபப்பார்வைக்குரிய பாவங்கள், இவ்வாறான பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். அதே போன்று ஃபர்லுகளை விடுவது, வாஜிபுகளை விடுவதும் பெரும்பாவங்களாகும். ஃபர்லுகளை வாஜிபுகளை விடுவது பெரும்பாவமாகும். அதே போன்று எந்த பாவங்களுக்கெல்லாம் நரகம் கிடைக்கும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். எந்த பாவங்களுக்கு அல்லாஹுடைய லானத் கிடைக்கும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். எந்த பாவங்களை செய்தால் அல்லாஹ் அவர்களை மறுமையிலே பார்க்க மாட்டான் என்று வருகிறதோ அந்த பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். எந்த பாவங்களை செய்தால் இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படுகிறதோ இந்த பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். இந்த பெரும்பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதன் பெரும்பாவம் செய்தவுடன் தௌபா செய்ய வேண்டும். பெரும்பாவம் செய்தவுடன் அவன் தௌபா செய்ய வேண்டும். தௌபாவை அவன் பிற்படுத்தக்கூடாது. ஏனென்றால் எந்த நேரத்திலும் அவனுக்கு மௌத்து வரலாம், எந்த நேரத்திலும் அவன் மரணிக்கலாம். எனவே எப்போது மரணிப்போம் என்று தெரியாமல் இருக்கிற இந்த மனிதன் அவன் அவசரமாக தௌபா செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய உள்ளங்களில் ஈமான் நிறைந்து போயிருக்குமாக இருந்தால், உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருக்குமாக இருந்தால் தவறு செய்து விட்டால் தூக்கம் வராது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டோமாக இருந்தால் நிச்சயமாக நம்மால் நிம்மதியாக தூங்க முடியாது, உள்ளம் கவலைப்படும், எப்போதுமே பயம் வரும். சஹாபா பெருமக்களை அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட வஹுலிகல் இன்சான் உதைஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்ற அந்த குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப சஹாபா பெருமக்களும் அந்த பலவீனத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களிலும் சிலர் பெரும்பாவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போது செய்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாவம் செய்யும் போது பலவீனமாக இருந்தார்கள். செய்து முடியும் போது அவர்களுடைய ஈமான் அவர்களை தட்டி எழுப்பியது, அவர்களால் தூங்க முடியவில்லை,
நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் என்கிற நபித்தோழர் வருகிறார். வந்தவர் ஒரு பைத்தியகார கோலத்தில் வருகிறார், சத்தமிட்டு கொண்டு வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் அழிந்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று கத்திக் கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நிலையை பார்த்து விட்டு சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், அபிஹி ஜுனூன், இவருக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் பைத்தியகாரர் அல்ல என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கேட்கிறார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இப்படி சத்தமிடுகிறாரே, இவர் என்ன மதுபான மருந்து இருக்கிறாரா என்று பாருங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் பக்கத்தில் போய் பார்த்து விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் மதுபானமும் அருந்தவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து பக்கத்திலே வைத்து என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அவர் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய், உன்னுடைய ஈமானுடைய உச்சகட்ட உணர்வினால் நீ வந்து தண்டனை கேட்கலாம், இதற்கு இந்த உலகத்தில் தண்டனை கிடையாது, போ, நீ போய் தௌபா செய் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த சஹாபி மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதை விட்டு வெளியேறி போகிறார். போனவர் திரும்ப ஓடி வருகிறார். ஓடி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஹலக்து, தஹிர்னி, நான் அழிந்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப உட்கார வைத்து சொல்கிறார்கள், நீ அந்த பெண்ணையோடு அந்த பெண்ணை கட்டி அணைத்து முத்தமிட்டிருப்பாய், முத்தமிட்டதற்கு இந்த உலகத்தில் கல்லறிந்து கொள்கிற தண்டனை கிடையாது, நீ தௌபா செய்தால், உள்ள முருகி தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான், நீ போய் தௌபா செய் என்று சொன்னார்கள். இந்த மனிதர் போகிறார், கொஞ்சம் தூரம் போய் திரும்ப ஓடி வருகிறார். ஓடி வந்து சொல்கிறார், யார சூழல்லா, நான் பாவம் செய்து விட்டேன், நான் ஜினா செய்து விட்டேன், என்னை எனக்கு தர வேண்டிய தண்டனையை கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகுதான் அவருக்கு கல்லால் எறிந்து கொலை செய்யுமாறு கட்டளையிடுகிறார்கள். சஹாபாக்கள் வெளியே அழைத்து சென்று அவரை கல்லால் எறிகிறார்கள். வெளியே அவரை மஸ்ஜிதுக்கு வெளியே கொண்டு வந்து வெளியே அவரை விட்டுவிட்டு கல்லால் எறிய ஆரம்பிக்கிறார்கள். கற்கள் அவர் மீது விழ ஆரம்பித்ததும் அந்த நபித்தோழர் தாங்க முடியாமல் ஓடுகிறார். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவரை துரத்தி கொண்டு செல்கிறார்கள். துரத்தி கொண்டு செல்லும் போது வேகமாக ஓடுகிறார். அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் அவரை பிடித்து கொடுக்கிறார். பிடித்து கொடுத்ததும் பின்னால் வந்தவர்கள் கல்லால் எறிந்து அவரை கொலை செய்கிறார்கள். கொலை செய்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் நடந்ததை சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் வேகமாக ஓடிய போது அவரை நீங்கள் ஓட விட்டிருக்கலாம் அல்லவா என்று சொன்னார்கள். அவரை பிடித்து கொடுத்தவரிடம் கேட்டார்கள், நீ அவரை பிடித்து கொடுப்பதை விட்டுவிட்டு அவரை உன்னுடைய ஆடையினால் மறைத்து பாதுகாத்திருக்கலாம் அல்லவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே எதை பார்க்கிறோம் என்றால், உள்ளத்தில் ஈமான் இருக்கிற ஒருவன் நான் பாவத்திலிருந்து தப்பியோட வேண்டும் என்று விரும்ப மாட்டான். நிச்சயமாக அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் வெளிப்படையாக நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லும் போது, இல்லை, நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருப்பாய் என்று திருப்பி அனுப்பிய நேரத்தில் போயிருக்கலாம், அந்த நபித்தோழர் வராமலே போயிருக்கலாம், யாரும் அவரை பிடித்து வந்து கொடுக்கவில்லை, யாரும் அவரை பார்க்கவும் இல்லை, ஆனால் உள்ளத்தில் ஈமான் இருந்தது, ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நான் போய் நிர்வாணமாக அவனுடைய நீதிமன்றத்திலே நிற்க வேண்டும், அந்த நேரத்திலே நான் அவமானப்படுவதை விட இந்த உலகத்திலே கல்லால் எறியப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அது சாதாரணமானது என்ற அந்த உணர்வை ஈமான் நிச்சயமாக வழங்கும். நமக்கெல்லாம் அந்த உணர்வு வராமல் இருக்கிறது என்றால், குறைந்தது வெளியிலே போய் தண்டனை கேட்பதை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே உட்கார்ந்து உள்ள முருகி அழுது மன்றாடி தௌபா கேட்க முடியாத ஒரு மனோநிலையோடு இருக்கிறோம் என்றால், அதற்கு காரணம் நம்முடைய உள்ளங்களில் கரை படிந்திருக்கிறது என்பதுதான். சகோதர சகோதரிகளே, உள்ளத்திலே கரையோடு இருக்கிற ஒரு மனிதன் மறுமையிலே வெற்றி பெற முடியாது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே 11 தடவைகள் சத்தியம் செய்து சொல்லிவிட்டான். சூரா ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில், வஷம்ஸி வதுஹாஹா வல் கமர் இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸின் வமா ஸவ்வா என்று 11 தடவைகள் சத்தியம் செய்து சொல்கிறான். யார் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக வெற்றி. யார் தன்னுடைய இதயத்தை பாவக்கரைகளால், சந்தேகங்களால், ஈமானிய கோளாறுகளால் நிறைத்து வைத்திருக்கிறானோ அவனுக்கு நரகம், அவனுக்கு தோல்வி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த உள்ளத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்ற உணர்வு வராமல் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால், நிச்சயமாக உள்ளம் கரைபடிந்திருக்கிறது என்பதற்குரிய அர்த்தமாகும் அது.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் அப்த இதா அஸ்னப தம்பன் நுக்கித ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா. ஒரு அடியான் ஒரு பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படுகிறது. ஒரு அடியான் ஒரு பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படுகிறது. அவன் தௌபா செய்தால் அந்த புள்ளி போய்விடும். தௌபா செய்யாமல் மீண்டும் ஒரு பாவம் செய்தால் இன்னும் ஒரு புள்ளி, தௌபா செய்யாமல் இன்னும் ஒரு பாவம் செய்தால் இன்னும் ஒரு புள்ளி, கடைசியிலே புள்ளிகள் கூடி கல்லா பல் ரான அலா குலூபின், அவனுடைய உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக மாறிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை நம்ம யாருக்கும் யாரும் ஜட்ஜ் பண்ணாமல் நமக்கு நாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம், நமக்கு பொருந்துகிறதா என்று பார்ப்போம். நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம் தௌபா செய்கிறோமா? நிறைய பெரும்பாவங்களை இன்று சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாவங்கள் உதாரணமாக கரண்டைக்கு கீழே ஆடை அணிவது ஒரு பெரும்பாவம், இன்றைக்கு சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஃபின்னார், கரண்டைக்கு கீழே ஆடை வருவது அது நரகத்திலே என்று சொன்னார்கள். சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்நிய பெண்களோடு தனிமையில் இருப்பது பெரும்பாவம், அதை சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். பொய் சொல்வது பெரும்பாவம், சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். புறம் பேசுவது பெரும்பாவம், சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். அவதூறு சொல்வது பெரும்பாவம், சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். வட்டி சாப்பிடுவது மிக பெரும்பாவம், அதை சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகையை விடுவது பெரும்பாவம், அதை சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். அண்டை வீட்டாருக்கு அநியாயம் இழைப்பது பெரும்பாவம், அதை சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். மனைவிக்கு அநியாயம் இழைப்பது பெரும்பாவம், அதை சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். பெற்றோருக்கு அநியாயம் இழைப்பது பெரும்பாவம், அதை சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். கூலியாளர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்காமல் இருப்பது பெரும்பாவம், அதை சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பாவங்கள் நிறைய டெய்லி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் தௌபா செய்கிறோம், எத்தனை பேர் சின்சியராக தௌபா செய்கிறோம், எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே உள்ள முருகி நான் செய்தது பாவம் தான் என்று ஏற்றுக்கொண்டு தௌபா செய்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரும் பாவங்களை பொறுத்தவரையிலே நாம் உடனே தௌபா செய்ய வேண்டும். பிற்படுத்தக்கூடாது. நாளை செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம், அல்லது 40 வயதுக்கு பிறகு செய்வோம், அல்லது முதுமை அடைந்த பிறகு செய்வோம் என்று பிற்படுத்துபவன் புத்திசாலி கிடையாது. அப்படி பிற்படுத்துவதும் பெரும்பாவமாகும். தௌபா செய்யாமல் தௌபா செய்வதை பிற்படுத்துவதும் பெரும்பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் நாம் எல்லோருமே தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். பெரும்பாவத்திலே இன்னும் ஒரு வகையான பெரும்பாவம் இருக்கிறது. இப்ப நம்ம சொன்னது நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள பெரும்பாவம். இன்னும் ஒரு பெரும்பாவம் இருக்கிறது, நமக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள பெரும்பாவம். ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவது, ஒரு மனிதனின் மீது அவதூறு சொல்வது, ஒரு மனிதனை அவமானப்படுத்துவது, இவைகளை ஒரு மனிதனுக்கு அடிப்பது, ஒரு மனிதனுடைய சொத்துக்களை அநியாயமாக சுரண்டுவது, இவைகளெல்லாம் மனிதர்களுடைய விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய பெரும்பாவமாகும். இதிலே இரண்டு தௌபா நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவது குறிப்பிட்ட மனிதனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் நமக்கு மன்னிப்பு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், அது நமக்கு உரியதுதான், யாராவது அடுத்தவர்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்திருந்தால், அநீதி என்று சொன்னால் கொலை செய்கிறது மட்டுமல்ல, அடிக்கிறது மட்டுமல்ல, அவதூறு சொல்வதும் அநீதி, பொய்களை இட்டு கட்டுவதும் அநீதி, புறம் பேசுவதும் அநீதி, நீங்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அநீதி இழைத்திருந்தால் நீங்கள் அவசரமாக அவர்களிடம் சென்று உங்களை மன்னிப்பு கேட்டு ஹலால் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே நீங்கள் போய் நின்றால் அங்கே தீனார் திர்ஹம் எல்லாம் வரமாட்டாது, அங்கே காசு பணம் எல்லாம் வராது, அங்கே ஹசனாத் செய்யாத்து தான் வரும், நன்மைகளும் தீமைகளும் தான் வரும். நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும். இது ஹதீஸ் சகோதரிகளே. நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும், போதாக்குறைக்கு அவருடைய தீமைகள் எல்லாம் எடுத்து உங்கள் மீது சுமத்தப்படும். நிறைய இபாதத்தாளிகள், நிறைய தாயிகள், நிறைய மார்க்க விஷயத்தில் அக்கறை காட்டுகிறவர்கள் ஃபெயிலாக கூடிய ஒரு இடமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அததுரூன மனில் முஃப்லிஸ், சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள்.
முஃப்லிஸ் என்று சொன்னால் தமிழிலே திவாலானவர்கள் என்று சொல்வார்கள். நம்முடைய பாஷையில் வங்குரோத்தானவர், பேங்க்ரப்டானவன் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மல்லா தீனார் அலஹு வலா திர்ஹம், யாரிடத்தில் தீனாரும் திர்ஹமும் இல்லாமல் போகிறதோ, அதாவது ஒரு முதலை போட்டு முதலை இழந்தால் அவன் முஃப்லிஸ், அவன் வங்குரோத்தானவன் என்று சஹாபாக்கள் விளக்கம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உண்மையில் வங்குரோத்தானவன் யார் தெரியுமா, மறுமை நாளையிலே இந்த உலகத்தில் இருக்கும் போது தொழுது நோன்பு நோற்று இன்ன பிற அமல்களிலே ஈடுபட்டு நிறைய நன்மைகளோடு வருவான். அதே நேரத்திலே யாராவது ஒருவனுக்கு அடித்திருப்பான், யாராவது ஒருவனுக்கு ஏசி இருப்பான், யாராவது ஒருவனை அநியாயமாக யாராவது ஒருவனுடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பான், யாராவது ஒருவனுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிட்டிருப்பான். இபாதத்தாளி நிறைய வணக்கம், வணக்க மூட்டைகளோடு வருவான். ஆனால் இந்த வணக்கத்தை செய்த அதே நேரத்தில் யாருக்காவது ஏசி இருப்பான், கவனித்துக் கொள்ளுங்கள், யாருக்காவது அடித்திருப்பான், யாருடைய சொத்துக்களையாவது அநியாயமாக சாப்பிட்டிருப்பான், யாருடைய இரத்தத்தையாவது ஓட்டியிருப்பான். இப்படியான நிலையில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் மறுமையிலே போய் நிற்கும் போது அவனுடைய நன்மைகளையெல்லாம் எடுத்து இந்த அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் கொடுத்து, அநீதி இழைத்தவனுடைய பாவங்களையெல்லாம் நன்மை செய்தவனுக்கு கொடுத்து அவனை நரகத்திற்கு அனுப்புவான், இவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் இந்த விஷயத்திலே தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டால் அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பதற்கு நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் தயங்கக்கூடாது. அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்மால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் போய் நம்ம மன்னிப்பு கேட்கப் போனால் அது மிக மோசமான விளைவை ஏற்படுத்திவிடலாம் என்றிருக்கிறது. இப்போ மன்னிப்பு கேட்கப் போனால் நிலைமை மோசமாகிவிடும், மிக கடுமையான கோபக்காரன் அதை பெரிதாக்கி வேறு ஃபித்னாக்களை உருவாக்குவான் என்றிருந்தால் அவனிடம் போய் மன்னிப்பு கேட்பதை விட்டுவிட்டு அவனிடத்திலே அவனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நிறைய துவா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரத்தில் அவனை பற்றி புறம் பேசியிருந்தால் எந்த சபைகளில் அவனை பற்றி புறம் பேசினோமோ அந்த சபைகளில் போய் அவனை பற்றி நல்ல முறையில் பேச வேண்டும், எந்த இடத்தில் அவனை பற்றி அவதூறு சொன்னோமோ அந்த இடங்களுக்கு போய் அவனை பற்றிய நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்றுதான் ஒருவனுக்கு நாம் அநீதி இழைத்து விட்டோம், அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் அவன் மரணித்து விட்டால் அவனுக்காக வேண்டியும் நாம் இவ்வாறே செய்ய வேண்டும் என்பதை உலமாக்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம செய்யக்கூடிய சின்ன பாவங்கள் இருக்கின்றன. சிறிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த சிறிய பாவங்களை நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அழித்துவிடும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் ஹசனாத் யுதஹி மினஸ் சையாத், நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் வது செய்யும் போது அவன் கையை கழுவுகிற நேரத்தில் கையால் செய்த பாவங்கள் போகும், வாய் கொப்பளிக்கும் போது வாயால் செய்த பாவங்கள் போகும், முகங்கழுவும் போது கண்ணால் செய்த பாவங்கள் உதிர்ந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சிறிய பாவங்களை பொறுத்தவரையில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அந்த சிறிய பாவங்களை அழித்துவிடும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தௌபாவுடைய விஷயத்தில் ரமலானில் நம்ம பேசுகிற காரணத்தினால் இந்த இடத்திலே அதை நம்ம நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. சிலர் தௌபாவுக்குரிய நாளாக ரமலான் 27 ஆக்கி அன்று இரவு நிறைய இபாதத்துகளிலே ஈடுபட்டு அன்று பள்ளி இமாம் அவர்கள் மிக நீண்ட ஒரு தௌபா செய்வார்கள், எல்லோரும் ஆமீன் சொல்லுவார்கள். இப்படியான ஒரு தௌபா இஸ்லாத்தில் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றமான தௌபாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் பலவீனமான மனிதர்கள், நம்முடைய பலவீனத்தின் வெளிப்பாட்டினால் நாம் பாவம் செய்வோம், தவறு செய்வோம். நம்முடைய தவறுகளையும் பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருப்பதனால் நம்முடைய பாவங்களுக்காகவும் தவறுகளுக்காகவும் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய தௌபாக்களையும் இஸ்திஃபார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தௌபா செய்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.